நயன்தாரா அப்படின்னு சொல்லிட்டாலே அவங்க தமிழ் சினிமாவின் லேடி டான், அதாவது லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நயன்தாரா தான் தற்போது தமிழ் சினிமா உலகத்திலேயே அதிகமாக சம்பளம் ஆகும் நடிகை அப்படின்ற பேரும் அவங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, நயன்தாரா ஒரு படத்தை நடிச்சாலே கண்டிப்பா அந்த படம் ஓடிடும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல அவங்களுக்கு ரசிகர்கள் கூட்டம் அதிகமாகி கொண்டே வந்துட்டு இருக்கு. தற்போது நயன்தாரா ரொம்பவே பிஸியா இருக்கும் நடிகை. அது மட்டும் இல்ல, அவங்க தன்னை சுற்றி அமைந்திருக்கும் கதையில் மட்டுமே நடித்து வந்துட்டு இருக்காங்க. மேலும் பல த்ரில்லர் படங்களில் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. இதே போலதான் அமலா பாலும் தற்போது தமிழ்நாட்டுல ரொம்பவே பிஸியாகி வந்துட்டு இருக்க நடிகை. அவங்க தனுஷ் கூட கிட்டத்தட்ட வடசென்னை மற்றும் விஐபி 2 படங்கள், மேலும் திருட்டு பயலை படம் இருக்கும் நடிச்சு வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்ல, இவங்க தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாம மலையாளத்திலும் களம் இறங்கி பாஸ்கர் தி ராஸ்கல் படத்தின் தமிழ் ரீமேக்கில் அரவிந்த் சாமியோட கூட நடிக்க இருக்காங்களாம். இப்படி பல படங்களை அடுத்தடுத்து தன் கையில் வைத்திருக்கும் அமலா பால் நம்மளுடைய நயன்தாரா இடத்தையே தட்டி பறிச்சுட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். இதனையடுத்து புதுமகை இயக்குனர் வினோத் இயக்கத்தில் அட்வென்ச்சர் படம் ஒன்று கிரியேட் ஆயிருக்கா. வழக்கமாக தமிழ்நாட்டில் ஒரு அட்வென்ச்சர் மூவி, அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ஹாரர் மூவி, இந்த ரெண்டு மூவியுமே ஹீரோயினை மட்டுமே மையப்படுத்தி நடிச்சா அது நயன்தாராவாக தான் இருக்கும் அப்படின்ற பேர் போய், இப்போ அந்த அட்வென்ச்சர்ஸ் மூவியில நம்மளுடைய அமலா பால் நடிக்க போறாங்களாம். முதல்ல நயன்தாரா தான் இந்த படத்தை நடிக்க தான் இருந்துச்சு, ஆனால் தற்போது அமலா பால் இந்த படத்தை நடிக்கிறதா பல செய்திகள் வெளிவந்தவனுமே வந்து வந்துட்டு இருக்கான். இதனால அமலா பால் ரொம்பவே ஹாப்பியாக இருந்து வந்துட்டு இருக்காங்க. பல நடிகைகள் தான் தான் நயன்தாராவுக்கு அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அமலா பால் எதுவுமே சொல்லாமலே நயன்தாராவிட ஒரு படி முன்னாடி போயிட்டாங்க. மேலும் பல படங்களில் அமலா பால் புக் செய்யப்படுவாங்க அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.